அந்த கடைசி நாள்ல என்னை தாங்குவார் நீர் அல்லாமல் யார் உண்டு? உமை நம்பி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். கிருபை செய்ய ஆண்டவரே, அற்புதமான அர்த்தமுள்ள பாட்டு. சில ஊழியக்காரர்களுடைய நல்ல காரியங்களை நமக்கு எடுக்கலாம், ஆனா அவருடைய முடிவு, அவருடைய தவறான உபதேசங்கள், அவைகள் எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிடணும். அப்படி செஞ்சிட்டோம்னாக்கா நம்மளையும் காப்பாத்திக்கலாம், நம்முடைய ஆவிக்குறி ஜீவித்தையும் உயர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு முக்கியமான விஷயம், கடைசி கால காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள பாரப்படுகிறேன். இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது விழித்திருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார். விழித்திருங்கள், அலர்ட்டாக இருங்கள், எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்கள், விழித்திருங்கள். எதுக்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவர் தன்னுடைய வருகையை குறித்து சொல்லும் வேளையில இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். இதே வார்த்தையை மற்ற இடங்களிலும் உபயோகிக்கிறார், ஆனா குறிப்பா தன்னுடைய வருகை குறித்து சொல்லுகின்ற இந்த முக்கியமான இடத்துல ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வார்த்தைகளை நமக்கு அவர் எச்சரிப்பாக அவர் சொல்லுகிறார். எதுக்காக? காரணம் என்னன்னா, அவர் மத்த எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் தன்னுடைய வருகையை பற்றி சொல்லும்போது 10 கன்னிகைகளை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்ற. இந்த உதாரணத்தினுடைய நோக்கமே தான் வரப்போவதை குறித்து அறிவிப்பதற்காகவே. என்ன வரப்போவது? 2 முறை வரப்போகிற விஷயத்தை குறித்து. அதுக்கு இந்த உதாரணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிற 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அதை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லதை விட முட்டாள் என்று சொல்லலாம். அதுதான் அதனுடைய ஆங்கிலத்திலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். தீவெட்டி, எண்ணெய் தயாரா வச்சிருக்கிறாங்க. மணவாளன் வரணும், அந்த வருகைக்காக இவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்தாக்கா மணவாளனோடு சேர்ந்து அந்த விருந்து மண்டபத்துக்குள்ள நுழையலாம். கதவு பூட்டி இருக்குது, மணவாளன் வந்தாதான் அதை திறக்க முடியும். மணவாளன் வரும்போது திறப்பாங்க, கூட இருக்கிற ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் அவரோடு கூட பிரவேசிப்பாங்க. இதுதான் அதனுடைய மைய காரியம். அந்த வருகைக்காக இந்த கன்னிகைகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதுல புத்தி இல்லாதவர்களை பற்றி ஆண்டவர் சொல்றார். ஏன் அவங்களுக்கு புத்தி இல்லை அப்படின்னாக்கா, வருகையின் சமயத்துல, மணவாளனுடைய வருகையின் சமயத்துல லேட் ஆகி போச்சு. இவங்க போட்ட கணக்கு வேற, அவரு இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிதான் இருக்கு, வருகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமா வருவாரு. ஆகவே அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இப்பதான் அசதியா இருந்தது அவங்களுக்கு புரியுது. லேட் ஆகி போச்சு, கையில் இருக்கிற தீவெட்டியில் இருக்கிற எண்ணெய் குறைய 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 எரியுறது நிக்க போகுது. இன்னும் எண்ணெய் இருந்தாதான் தொடர்ந்து அதை எரிய வைக்க முடியும். மற்ற புத்தியுள்ள கன்னிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயை கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை லேட்டா ஆனா கூட இந்த எண்ணெயை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், எப்படியும் சரி வருகையில மாத்திரம் நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. அதுதான் நோக்கம், கர்த்தருடைய வருகையில நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது, தவறிடக்கூடாது. அதுக்காக உள்ள ஆயத்தம் தான் எக்ஸ்ட்ரா ஆயில். ஆனா இவங்க சொன்ன மாதிரி வந்துருவாருன்னு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆண்டவருடைய வருகையில எப்பவுமே அவருக்கெல்லாம் 1 வருஷம் 1000 வருஷம் மாதிரி, 1000 வருஷம் 1 வருஷம் மாதிரி. ஆனா அவர் சொன்னது உண்மைதான். அது எப்படி சொல்லி இருக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 22:22 இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ சீக்கிரமாய், அதுவும் வருகிறேன் என்று சொல்லவில்லை, சீக்கிரம் வருகிறேன். அதனால்தான் ஆரம்ப திருச்சபையில கர்த்தருடைய வருகையை அப்பவே எதிர்பார்த்திருந்தாங்க.
எதிர்பார்த்ததுனாலதான் மாரனாதா என்ற வார்த்தையை உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவரை ஒருவர் சந்திக்கிற வேளையில எல்லாம் குட் மார்னிங், குட் ஈவினிங், பிரைஸ் தி லார்ட் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பதிலா அவங்க மாரனாதா என்ற வார்த்தையை உபயோகிச்சாங்க. இதோ கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். ஒருவர் ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் இது ஒருத்தரை ஒருத்தர் ஆயத்தப்படுத்தவும் ஜாக்கிரதைப்படுத்தவும் திருச்சபை மக்களை எச்சரிக்கவும் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கும்படி கட்டளை கொடுத்துக்கப்பட்டது அப்போஸ்தலர்களால. அதனாலதான் ஒருவரை சந்திக்கும் போது மாரனாதா என்ற வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டார்கள். நீ ஜாக்கிரதையா இருக்கிறியா? மாரனாதா. நானும் ஜாக்கிரதையா இருக்கிறேன். மாரனாதா. இது நம்மை நாமே ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்கிறது, மற்றவர்களையும் ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ள வைப்பது. ஆனா இன்னைக்கு யாரும் அதை உபயோகப்படுத்துறது இல்லை அந்த வார்த்தையை. ஆனா ஆதி திருச்சபையில அந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த காலத்திலேயே கர்த்தருடைய வருகைய அந்த சீக்கிரமா என்ற வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அப்பவே அதை எதிர்பார்த்தாங்க, அப்பவே அதை பத்தி பிரசங்கம் பண்ணாங்க. இதனால வந்த பிரச்சனை என்னன்னா, தெசலோனி சபைக்காரங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வேலை வெட்டிக்கு போகாம உட்காந்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட் பவுலுக்கு கிடைச்சிருச்சு. ஏன் உட்காந்தாங்க அப்படின்னா, அதுக்கும் சில காரணம் இருக்குது. ஆதி திருச்சபையில எல்லாம் தசம பாகம் கிடையாது. பழையாற்பட்டு காலத்தோட தசம பாகம் முடிஞ்சிருது. புதிய ஏற்பாட்டு காலத்துல தசம பாகம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஆரம்பிக்கிற ஆரம்ப காலத்துல எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவங்கவுங்க வாங்குற சம்பளத்தை எல்லாம் சபைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கதான் அரிசிக்கு பணம் கொடுக்கறது, மிளகாய்க்கு பணம் கொடுக்கறது, பருப்புக்கு பணம் கொடுக்கறது, கல்யாண செலவுக்கு கொடுக்கறது எல்லாம். ஏன்னா எல்லா பணமும் இங்க தானே சேருது. அதை எல்லாருமே பகிர்ந்து கொள்வாங்க. சிலருக்கு கூலி அதிகமா இருக்கும், சிலருக்கு கூலி குறைவா இருக்கும், சில வயசானவங்க கூலிக்கே போகாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது எல்லாருக்கும். இதுதான் சோசியலிசம் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்று போல, பணக்காரனே இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி அப்படின்ற அத கம்யூனிஸ்டுக்காரங்க வித்தியாசமா புரிந்து எடுத்துக்கொண்டாங்க. அப்போ இந்த ஏற்பாடு அந்த காலத்துக்கு தேவையா இருந்தது. அப்போ திருச்சபை கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கிற ஆரம்ப நாட்கள் அப்போ பொதுவாய் வைத்து அனுபவித்தாங்க. அப்ப இந்த தெசலோனி சபையில இருக்கிற ஆளுங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு என்ன வேலைக்கு போகாட்டாலும் சபை பணம் கொடுத்துருது, சாப்பாடு நமக்கு வேலை வேலைக்கு வந்துருது, ஆண்டருடைய வருகைக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மாவாது ஜம்மமா உக்காந்துக்கிறது. சிலர்லாம் இருக்காங்க பாருங்க, வேலை வெட்டிக்கெல்லாம் போகாதுங்க, தண்டத்துக்கு வீட்டில் உக்காந்துக்குவாங்க. பொண்டாட்டி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, இவன் தின்னுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. சாயந்தரம் தண்ணி போடுறதுக்கு பணம் கொடுத்துடணும், இல்லைன்னா பெரிய ரகல. எத்தனை மாதிரி அந்த மாதிரி தண்ட சோறு தின்றவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார், அப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கிறார். அப்பதான் இந்த விவரங்கள் பவுலுக்கு போன உடனே உடனே லெட்டர் எழுத எழுதுறாரு. ஒவ்வொரு நிருபங்களும் நீங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த திருச்சபையில என்னென்ன தவறுகள் இருக்கிறதாக அவர் கேள்விப்படுறாரோ அந்த தவறுகளை சுட்டி காட்டுறதுக்காகத்தான் நிருபங்கள் எழுதப்பட்டது. நேரில் வந்து சொல்ல முடியல, ஆகவே கடிதத்தின் மூலமாய் அவர்களுக்கு செய்திகளை சொல்லுவாங்க. நீங்க இப்படி இருக்குது நான் கேள்விப்படுறேன், கலாத்தியரே உங்களுக்குள்ள விபச்சாரம் இருக்குது நான் கேள்விப்படுறேன், ஜாக்கிரதை. சில இடத்துல பவுல் சொல்றாரு, நான் பெரம்ப கொண்டு வரணுமான்னு கேட்கிறாரு வாதியார் மாதிரி. அப்படி உரிமையோட கேட்கறதுக்கு ஊழியக்காரனுக்கு உரிமை இருக்குது. கர்த்தர் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார், கண்டிக்க உரிமை கொடுத்திருக்கிறார், திட்டத்துக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே கோபம் வரும்போது திட்டுறாரு, விபச்சார சந்ததின்றாரு, பிசாசுன்றாரு. ஆகவே அந்த மாதிரி உரிமை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அது கண்டிக்கிறது. ஆனா சில சமயத்துல பாருங்க, சேர்ச்சுக்குள்ள யாராவது ஒரு பையன் சேட்டை பண்ணா, சர்ச்சில் இருக்கிற மூப்பர்கள் யாராவது வந்து அந்த பையனை கண்டிச்சா பெத்தவங்களுக்கு கோபம் வந்துருது. என் பையனை கண்டிக்க நீ யாரியா? அவன் சேட்டை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், நீ யாரு? சம மூப்பர்கள் கண்டிக்காம யார் கண்டிக்கிறது? அதுக்குதான் கர்த்தர் அவங்களை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்கிறதுக்கு. வாலிப பிள்ளைங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, இந்த ஒழுங்கு எல்லாம் கவனிக்கிறதுக்கு. அதுக்காக ஊழியக்காரர்களை கர்த்தர் நியமிச்சு இருக்கிறாரு. ஆனா கண்டிக்கிறது நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. பவுல் சரியாதான் கண்டுபிடி கண்டிப்பாரு, அதே மாதிரி பேதுருவும் கண்டிப்பாரு.
அப்படி கண்டிச்சுதான் எழுதினார். இந்த மாதிரி உங்ககிட்ட தெசலோனி சபையில இந்த மாதிரி நிறைய பேரு தண்டத்துக்கு உட்காந்துட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, வேலை வெட்டிக்கு போறதுல கேட்டா வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், அவருடைய வருகை எந்த நிமிஷமும் வரும் அப்படின்னு பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். அதனால வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது வந்துருச்சா, வந்துட்டேன் என்ன வேலையை விடும் போது நீ தாராளமா போலாமே, வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே நீ எடுத்துக் கொள்ளப்படலாமே, அப்படிதானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவருடைய வருகை ரெண்டு விதம், ஒன்னு ரகசிய, இன்னொன்னு பரிசியமா வர்றது. ரகசிய வருகைக்கு வார்த்தைகள் தெளிவாக இல்லாம போனாலும், ஆனா ரகசிய வருகை உண்டு என்பதற்குள்ள நிறைய வார்த்தைகள் உண்டு. இயேசு சொல்றார், இதோ நான் திருடனை போல வர்றேன். ஏன் அந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறாரு? ஏன் வேற உதாரணமே ஆண்டவருக்கு கிடைக்கலையா? திருடனை போல வர்றேன். என்ன இயேசு திருடனா? இல்ல, திருடன் சொல்லிட்டு வரமாட்டான். 14ஆம் தேதி வர அவன் பின்னாடி புறக்கடை கதவை கொஞ்சம் திறந்து வை, எந்த திருடனாவது அப்படி லெட்டர் போட்டு வருவானா? நீங்க தான் விடுவீங்களா? அதுதான் சொல்லாம வர்றவன் தான் திருடன். அவன் எந்த நேரத்துல வேணாலும் வருவான். அதுக்காக தான் அந்த உதாரணத்தை அவர் சொன்னார், திருடனை போல வருகிறேன். அடுத்தது அவர் சொன்னார், ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள். வயல வேலை செய்யறது ராத்துல வேலை செய்ய மாட்டாங்க. இது எப்ப நடக்கும்? பகலில் நடக்கிற காரியம். அதுல ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படுவான். அப்ப டியூட்டி சமயத்திலே நீ எடுத்துக் கொள்ளப்படுவே, வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே எடுத்துக் கொள்ளப்படுவே. அதுக்காக நான் வேலை வெட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வருகைக்காக ஆயத்தப்படுத்தினா சும்மா இருக்கிறவன் எடுத்துக் கொள்ளப்படுவான்? இல்ல இல்ல, டியூட்டியில் இருக்கும் போதே நீ கர்த்தருக்குள்ள ஆயத்தம் உள்ளவனா இருந்தா எடுத்துக் கொள்ளப்படுவே. ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள். 2000 வருஷம் தொடங்கின சமயத்தில் நிறைய பேருக்கு அந்த முதல் தேதி ஒருத்தராவது விமானத்தில் ஏறல, ட்ரெயின் போகல, பஸ் ஓடல, அமெரிக்காவில் வீதியெல்லாம் வெறிச்சோடி கிடந்தது. ஏன்னா கணக்கு பிரகாரம் 2000 வருஷம் உலகத்தினுடைய முடிவு அப்படின்னு கணக்கு போட்டாங்க. அப்ப அந்த சமயத்தில் இந்த ரகசிய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுவாங்களே. பிர்ரன்னு விமானத்தில் பறந்துட்டு போகும்போது பைலட் போயிட்டானா, காணாம போயாச்சுனாக்கா என்ன நடக்கும்? விமானம் எங்கேயாவது போய் மோதி கடல்ல உளுந்து அத்தனை பேரும் சாவாங்க. ஆகவே நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு சொல்லி ஒருத்தர் கூட விமானத்துக்கு போகவே இல்லை. பைலட்டுங்களாம் வந்தாங்க தான், பேசஞ்சரே இல்லை, கார் ஓட்டல. ஓட்டிட்டு இருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அதனால கார் ஓட்டல. ஆனா சிலர் தைரியமா கார் கார்ல குடும்பத்தோட வந்தாங்க. பொண்டாட்டிக்கு தெரியும், என் புருஷன் ஒரு நாளும் எடுத்துட்டு போக மாட்டார் ஆண்டவர் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும், ஏன்னா குடிகார புருஷன். ஆகவே நம்பி அந்த புருஷனை டிரைவ் பண்ண சொல்லி காரை ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க அமெரிக்காவிலேயே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1999 December 13 நான் அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ அந்த 1ஆம் தேதிக்குள்ள ஆயத்தத்தையும் பதஷ்டத்தையும் அந்த ஜனங்களுக்கு மத்தியில நான் பார்த்தேன். 1ஆம் தேதி வர இன்னும் நாள் இருக்குது, December 13. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வாரமே எல்லாமே அவன் லீவ் போட்டான், அவன் வீட்டுல உட்கார ஆரம்பிச்சிட்டான், வெளியூர் போனவெல்லாம் வந்து திரும்பி சேர்ந்துட்டான். என்ன மாதிரி பயம் பாருங்க. டியூட்டில இருந்தா என்ன, எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீ கர்த்தருக்கு நீ ஆயத்தம் உள்ளவனா இருந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாய், ஒப்புரவாக வேண்டியவங்கிட்டெல்லாம் ஒப்புரவாகி, மன்னிப்பு கேட்க வேண்டியவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு, விபச்சாரத்தை நிறுத்தியிருப்ப, குடிய நிறுத்தியிருப்ப. ஆனா நீ ஒப்புரவாகாம இருந்தனா வரவில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். ஆண்டவருடைய மைய நோக்கமே அன்பு தானே. அதனாலதான் திருவிருந்து, திருவிருந்து நோக்கமே அன்பின் ஐக்கியத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீ எந்த ஊருக்காரன், நான் எந்த ஊருக்காரன், அப்படி இல்லை. ஒரே பாத்திரத்துல, ஒரே அபத்துல, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க எல்லாமே ஒரே ஜாதி தான். அந்த ஐக்கியத்தை நம்ம வெளிப்படுத்துறது தான் திருவிருந்தனுடைய மைய நோக்கமே. ஆகவே இப்படிப்பட்ட மையமான நோக்கங்களை நம்ம புரிந்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கணும். ஒப்புரவாகாம திருவிருந்த நீ கையெடுக்க கூடாது, கை கொள்ளக்கூடாது. ஒப்புரவாகாதவங்களை வருகையில கர்த்தரை எடுத்துக்கொள்ள மாட்டார். ரெண்டு பேர் வயல்ல இருப்பாங்க. ஆகவே கர்த்தருடைய வருகை பகலிலையும் இருக்கலாம். அடுத்த உதாரணம் இயேசு சொல்றார், ரெண்டு பேர் ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இது எப்ப நடக்கிறது? ராத்திரி நடக்கிறது, ரெண்டு பேர் தூங்குறது. அப்போ வருகை ராத்திரி கூட இருக்கலாம். அதுல ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. என்ன அழகா அந்த உதாரணத்தை சொல்றாரு பாருங்க.
வருகையானது பகலிலோ ராத்திரிலோ எப்படியோ ஒண்ணு நடக்க போகுது. ஆனா நாம என்ன செய்யணும், அதுக்கு ஆயத்தமா இருக்கணும், அதுக்கு நம்ம காத்திருக்கணும். லேட்டா வரலாம், ஏன்னா அவருடைய கணக்கு வித்தியாசம். ஆனா நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டவங்க இருக்கிறாங்க, தேதி சொன்னவங்க இருக்கிறாங்க ஆண்டவருடைய வருகைக்காக. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டாம், நாம ஆயத்தப்படுத்திக் கொண்டு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அந்த ஆயத்தம் மிக மிக முக்கியம். இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தருடைய வருகையின் சமயத்தில் இங்க நம்மள எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. யோசனை பண்ணி பார்ப்போம். உள்ளான ஆத்மாவில நீங்களே சிந்திச்சு பாருங்க, இப்போ இந்த கூட்டம் முடிகிற சமயத்தில் அவருடைய வருகை இருக்கும் அப்படின்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, அவன் எடுத்துக்கொள்ளோட என் மனைவியா என் புருஷனா, அதெல்லாம் யோசிக்காத, நீ எடுத்துக்கொள்ளப்படுவியா, ஆயத்தமா இருக்கணும். அதுதான் இங்கே கர்த்தர் சொல்றார். ஆயத்தமா இல்லாத அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள், அவங்கள புத்தி இல்லாதவங்க கர்த்தர் வர்ணிக்கிறார். ஏன்னா அவங்க ஆயத்தமாக இல்லை, அதனால அவங்க புத்தி இல்லாதவங்க. நாம யாரும் புத்தி இல்லாதவங்களாக இல்லாம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மணவாளர் வந்தாச்சு, ஏதோ மணவாளர் வந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடியே இந்த புத்தி இல்லாத பெண்களுக்கு அப்பதான் லேசா உணர்வு வர ஆரம்பிச்சு. உடனே சொன்னாங்க, ஐயோ ரொம்ப லேட் ஆகுது, எரிஞ்சிட்டு இருக்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெயும் கையில இல்லை, உங்க எண்ணெய கொஞ்சம் கொடுப்பீங்களா தயவுசெய்து. அப்போ அவங்க சொன்னாங்க, கொடுக்கலாம், ஆனா இன்னும் லேட் ஆகி போச்சுனாக்கா அப்புறம் எனக்கு என்ன, அப்ப நானும் போக முடியாது நீயும் போக முடியாம போயிடும். அதனால பக்கத்துல கடை இருக்குது போய் வாங்கிட்டு வந்துருங்க. உடனே சரி அதான் நல்ல ஐடியா சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பறக்க பறக்க அஞ்சு பேரும் ஓடுறாங்க. அப்பதான் மணவாளன் வந்துட்டாரு, இதோ வருகிறார் என்ற சத்தம் கேட்டுச்சு. அவ்வளவுதான், போனவங்க எண்ணெய் வாங்கிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயே மீதி இருக்கிற அஞ்சு கண்ணிகளையும் கூட்டிக் கொண்டு மணவாளன் உள்ளே போயிட்டாரு. கதவு அடைக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட உடனே எண்ணெயோட வாங்கிட்டு வந்தவங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மேல இறங்கும், கதவை தரும் ஆண்டவரே, உங்களுக்காக காத்திருந்த நாங்க மத்த அஞ்சு கண்ணிகளோட சேர்ந்து வந்தவங்க தான் நாங்க. ஆனா மணவாளன் சொன்னாரா, உங்களை நான் அறியேன், எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கா தெரியாது, எல்லாம் தெரியும், இவங்க காத்திருந்ததெல்லாம் அவருக்கு தெரியும், ஏன் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாரு, ஆனா உனக்கு தெளிவா அறிவிக்கப்பட்டும் ஏன் நீ ஆயத்தமா இல்ல. அதனாலதான் அப்படி ஆயத்தமா இல்லாதவங்களை எனக்கு அவங்களை தெரியவே தெரியாது, எத்தனை வருஷத்துக்கு கிறிஸ்தவன்னு சொன்னாலும் சரி, இந்த ஆலயமே கட்டுறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன், நான் தான் இதெல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் இருந்தேன், அந்த குடும்பத்துல வந்தவன் சொன்னாலும் சரி, ஆயத்தம் இல்லைன்னாக்கா நீ கைவிடப்படுவேன். ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை நான் அறியேன். எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க. அந்த நிலைமை நமக்கு வராம இருக்கணும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்குது. வருகை மாத்திரம் இல்ல, ஒருவேளை வருகைக்கு முன்னாடி நம்ம மரணம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், வருகை லேட் ஆனாலும் சரி மரணம் வருமே, இந்த ரெண்டுமே எப்ப வரும் சொல்ல முடியாது, மரணம் ஆகட்டும் வருகை ஆகட்டும் ரெண்டும் எப்ப வரும் சொல்ல முடியாது. ஆனா நாம ஆயத்தமாக இருக்கணும், அதுதான் கர்த்தர் வலியுறுத்துகிறார். இப்போ சிலர் சொல்லுவாங்க, ஆமா இது எத்தனை வருஷமா இந்த பிரசங்கத்தை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், வரோ வராரு வராருன்னு சொன்னாங்க, தா வராரு இதா வராருன்னு சொன்னாங்க, எங்க வரலையே. இந்த வார்த்தை அந்த காலத்திலேயே சொல்லிட்டு இருந்தாங்களாம். ரெண்டு பேதுரு மூணாம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுது. அந்த பரியாசக்காரர்கள் இப்படி சொல்லுவாங்களாம், அவர் வருவேன் என்று சொன்னவர் ஏன் வரல, ஏன் அவர் தாமதிக்கிறார், தாமதிக்கிறேன்னு சொன்னவங்க ஏன் இன்னும் வரல, வேகமா வரேன்னு வேற சொன்னாரு ஏன் வரல, அப்படி யாரு அப்படி சொல்லுவாங்களாம், அந்த பரியாசக்காரர்கள் அப்படி சொல்லுவாங்களாம்.
அவங்களுக்கு பேரு பரியாசக்காரர்கள், கிண்டல் அடிப்பாங்க. இவங்க எல்லாம் செகண்ட் கம்மிங்க்கு ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்ற குரூப் இவங்க எல்லாம். எத்தனையோ காலமா தான் பைபிள் எழுதின நாள்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எங்க வந்தாரு? ஏன் வரல? ஏன் வரல? அதே அதிகாரத்துல 8:9 வசன வாசிங்க யாராவது குறிச்சு கொஞ்சம். ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பெருமை. அதனால்தான் தாமதிக்கிறார். ஏன்னா அவருடைய வருகை வரும்போது நியாய தீர்ப்பு வந்துடும். அப்படி வரும்போது இந்த நியாய தீர்ப்புல நீ நிக்க முடியுமா? உன்னால கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அவர் வர்றது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பும் கூடவே வந்துடுமே. அந்த நியாய தீர்ப்புல நீ என்ன மாதிரி நிலைமை ஆகும்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா? நீ மனம் திரும்பி இருக்கிறியா? குடிய நிறுத்தி இருக்கிறியா? பீடி சிகரெட் குடிக்கிறத நிறுத்தி இருக்கிறியா? மத்தவங்கிட்ட ஒப்புரவாகாம இருக்கிறிய? நீ ஒப்புரவாயிருக்கிறியா? ஆனா வருகைக்கு வேணும்னு காத்துட்டு இருக்கிற வந்துருச்சுன்னு நியாய தீர்ப்பு வந்துருச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அவர் ஒவ்வொரு நாளும் டிலே பண்றாரு. இன்னைக்கு திருந்துவ, நாளைக்கு திருந்துவ, உனக்காக தான் அவர் டிலே பண்றாரு. ஏன்னா இன்னும் நீ மனம் திரும்பல. உன் வீட்டுல இன்னும் 4-5 பேர் மனம் திரும்பாம இருக்கிறாங்க. அவர் வருகை வந்துருச்சுன்னா நியாய தீர்ப்பு வேற வந்துருமே. எச்சரிக்கையாக இருப்போம். அதுக்கு முன்னாடி மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். திருச்சபைன்னு சொன்னாலே மனம் திரும்புதல் கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு திருச்சபை. அதுக்கு தான் எக்லீசியா என்று பேர். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆராதிக்கிறது. ஆதி திருச்சபைய, புதிய ஏற்பாட்டு சபைய மொதல் மொதல் ஆரம்பிச்சு கொடுத்தது கர்த்தர் தான். இனாகுரேட் பண்ணார், தரப்பு விழா நடத்தினார். அதை நடத்திட்டு என்ன சொல்றாரு? இப்ப நான் எப்படி ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எப்படி அவர் ஆரம்பிச்சு கொடுத்தாரு? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். கர்த்தர் சேர்த்து கொண்டார். யார சேர்த்து கொண்டார்? ரட்சிக்கப்படுகிறவர்களே அனுதினமும், ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பினவங்களை எல்லாம் சபையில டெய்லி 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 சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. புது புது ஆத்மாக்கள் தினம் கோயிலுக்கு வர்றாங்க. எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். அதுதான் ரியல் சர்ச் பேர். வந்தவங்களே வந்துட்டு திரும்பி திரும்பி போறாங்களே, அது ரியல் சர்ச் அல்ல. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் புது புது ஆத்மாவை நீங்க கொண்டு வரணும். ஐயா இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்க. அந்த மாதிரி இருக்கிற சபை தான் வருகையில சபையாக எடுத்துக்கொள்ளப்படும். திருச்சபைக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் திருச்சபை. சுவிசேஷம் இயேசுவை அறியாதவங்களுக்கு, ஆனா திருச்சபை கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துறது. ஆகவே அந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் மூலமா தான் கிடைக்கும். மனம் திரும்பினா தான் சபையில மெம்பரா இருக்க முடியும். ஆனா நம்முடைய திருச்சபையினுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசம், பரம்பரையில வந்துருச்சு. ஆரம்பம் நிச்சயமா இந்த வசனத்தின்படி தான் இருக்கணும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, பரம்பரை பரம்பரையா எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவன். அவங்கள கல்யாணம் கட்டினா அதுல இருந்து சர்ச்சில் மெம்பரா இருக்கிறேன், இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா மனம் திரும்புதலின் அனுபவத்தின் அடிப்படையில நான் ஞானஸ்தானம் பெற்றேன், இந்த சபையில மெம்பரா இருக்கிறேன், அந்த மாதிரி உள்ள வார்த்தை நம்ம சபைகளில காணப்படுகிறது இல்லை. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்முடைய சிஎஸ்ஐ லூத்தரன் இந்த மாதிரி சபைகளில, எபிஸ்கோபல் சர்ச்சஸ்ல, அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த திடப்படுத்தல வச்சுதானே அவங்களுக்கு திருவிருந்து கொடுக்கிறோம். திருவிருந்து வைக்கிறவங்க தான் அதுல கலந்து கொண்டவன் தான் மெம்பரா இருக்க முடியும். மெம்பரா இருக்கிறவன் தான் மூப்பனா வர முடியும். மூப்பனா இருக்கிறவங்க தான் குருவானவர் வர முடியும். குருவானவர்ல இருந்து தான் பிஷப் மாறு, பிஷப்ல இருந்து தான் மாடரேட்டர்.
எங்க உதைக்குது? அந்த கன்ஃபர்மேஷன் திடப்படுத்துதல் தான் உதைக்குது. அதுல பொதுவான பாவரிக்கை, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் நம்ம கத்து கொடுத்துறோம். மனம் திரும்பியா அந்த வார்த்தையே, அந்த காரியத்தை ட்ரஸ்ட் பண்றது இல்ல. சேலத்துல 4 சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. அதுல ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஐயர் வந்தாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன். அவருடைய லைஃப் சாட்சி உள்ள லைஃப். அதனாலதான் எல்லாரும் அவருக்கு பயப்படுவாங்க. அப்போ கன்ஃபர்மேஷன் நடந்தது, கிளாஸ் நடந்தது, பிஷப் வர போறாரு. வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே ரெண்டு பசங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, தம்பி உனக்கு இந்த தடவை திருவிருந்து உனக்கு இந்த திடப்படுத்தல் உனக்கு கிடைக்காது தம்பி, அடுத்த டேர்ம் வரும்போது நீ சேர்ந்துக்கலாம். ஏன், நீ கொஞ்சம் கஞ்சா அடிக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ இன்னும் மனம் திரும்பலன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் கஞ்சா அடிக்கிறத நீ பாத்தியா சார்? ஐயா நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல தம்பி, ஆனா நான் கேள்விப்பட்டேன். எப்படி நீங்க கேள்விப்படுவீங்க? உங்க அப்பனே சொன்னாங்க, உங்க குடும்பத்துல சொன்னாங்க, ஜபத்துக்காக சொன்னாங்க. ஆனா அதே குடும்பத்தினர் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆராதனை முடிச்ச உடனே என் பையனை நீங்க திருவிருந்தில சேர்த்துலையாம, என்ன உங்களுக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு கோபம், உங்களுக்கு கோபம் இல்லையா? அவன் மனம் திரும்பல, அவன் இன்னும் அந்த கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறான். அவன் கஞ்சா அடிக்கிறான், குடிக்கிறான், அதுனையே அவனுக்கு நீங்க பேசாம சட்டத்தின் பிரகாரம் அவனுக்கு நீங்க பேசாம திருவிருந்து கொடுத்துட்டு போலாமே, அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு போங்க. அவன் அதை குடிக்கிறான், இதை குடிக்கிறான், அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு? அவர் சொன்னாரு, அதை நான் கேட்காம வேற யாரு கேட்கறது? சும்மா இஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு அல்ல, எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. கர்த்தர் என் கையில கணக்கு கேட்பாரு. டயசிஸ் கேட்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் என் கையில கணக்கு கேட்பாரு. தவறான ஒருத்தனுக்கு நான் திருவிருந்து நான் கொடுக்க கூடாது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்களும் தானே என்கிட்ட சொன்னீங்க, என் பையன் இப்படி இருக்கிறான், அவன் எப்படியாவது விடுதலை பண்ணணும், ஜபம் பண்ணுங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? ஆமா கேட்டேன், இப்ப கூட தான் அவன் குடிக்கிறான்னு சொல்றேன். ஆனா நீங்க திருப்படுத்தல, நீங்க சேர்த்தணும். எந்த ஐயரும் இப்படி பேசுறதே கிடையாது, நீங்க மாத்திரம் என்ன இந்த புது சட்டத்தை கொண்டு வர்றீங்க அப்படி இல்ல, எங்க ஆரம்பிச்சாங்க அவரு ஒரே ஸ்ட்ராங் அனுப்பிட்ட ஒண்ணு. இந்த பாருங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கிளப்பி வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதா பண்ணுங்க, நான் அதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கிறேன். என் பிள்ளைங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன், என்னைக்கு என்ன அனுப்பினாலும் நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வசனத்தின்படிதான் இதை நடத்துவேன், கமிட்டியும் நடத்துவேன், எல்லாத்தையும் வசனத்தின்படிதான். நீங்க கோச்சிட்டு பிரயோஜனமே கிடையாது, தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அடிக்கிறேன் உதைக்கிறேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னாரு, நீ அடிக்கிறதா இருந்தா ஆலயத்துல வச்சு அடிக்காத, அது உனக்கு நல்லதில்ல, உன் வீட்டுக்கு நான் வரேன்னாரு. உன் வீட்டுக்கு வர்றேன், அவ்வளவு தைரியமா இருக்குதா? வந்துருவியா? நீ வரையா? எப்ப இருப்பீங்க நீங்க? இதெல்லாம் கேட்டு கரெக்டா சாயந்தரமா போனார். அவரு போயிட்டு நின்ன உடனே வெலவெலத்து போயிட்டாரு. தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன். ஊழியக்காரர்கள தொடர்ந்து சாதாரண விஷயம் அல்ல. சும்மா இஷ்டம் போல ஊழியக்காரர்கள அடிக்கிறதோ துரத்துறதோ ஜாக்கிரத. ஒரு நாள் வரும், கர்த்தர் அதுக்கெல்லாம் கணக்கு கேட்பாங்க. ஆகவே குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டுறதுல தப்பு கிடையாது. ஆகவே கை வைக்கிறேன்னு அளவுக்கு போன உடனே இவரே கொண்டு போய் நின்னாரு, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். எதுக்காக இதை நான் சொல்றேன்? வசனத்தின் அடிப்படையில சபையை நடத்தணும், அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்பதான் ஆவிக்குரிய சபையாக எழும்ப முடியும். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். திருச்சபையினுடைய அஸ்திவாரமே அதில் தான் இருக்குது. அந்த மனம் திரும்புதல் வேணும்னா பாவத்தை ஒத்துக்கணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சு அவர் மன்னிக்கிறாரா? வேத வசனத்தின்படி மன்னிக்கிறார். முதல்ல வேத வசனத்தின் ஆதாரம் 1 கொரிந்தியர் 1:9 பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அறிக்கை செஞ்சது உண்மையானா அவர் மன்னிச்சார். அடுத்தது உன்னுடைய செய்கைகளில அந்த மாற்றத்தை நீ பார்க்க முடியும். உண்மையான மனம் திரும்புதலா இருந்தா முன்ன இருந்த மாதிரி அந்த கெட்ட நண்பர்களோட நீ பேச மாட்ட, குடிகாரர்களோட சேர மாட்ட, தவறான படங்களை நீ பார்க்க மாட்ட, ஆபாச புஸ்தகங்கள் வாசிக்க மாட்ட. இப்ப ஆவிக்குரிய புஸ்தகம் கையில இருக்கும், ஆவிக்குரிய கூட்டத்தை தேடி போவ, அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் போகணும்னு ஆசைப்படுவ. எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? இந்த வெளி மாற்றமும் சேர்ந்ததுதான் மனம் திரும்புதலின் ஒரு பெரிய அடையாளம். சும்மா மனம் திரும்பிட்டுன்னு சொன்னா போதாது. நிறைய பேர் உன்னை கவனிக்கிறாங்க,
உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி ரொம்ப முக்கியம். ஆகவே அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுறது சரி, ஆனா நியாய தீர்ப்பும் கூடவே வந்துடும். அந்த நியாய தீர்ப்புக்கு நீ தப்பிக்கணும்னா மனம் திருப்புதலின் ஆயத்தத்தோட நீ இருந்தா வருகைக்கு நீ தாராளமா எதிர்பார்க்கலாம், தைரியமா நீ எதிர்பார்க்கலாம். ஏன்னா வருகை வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, எது முந்தி வந்தாலும் சரி, நீ தயாரா இருப்ப. அவருடைய வருகை மிக நிச்சயம், ஆனா அது எப்போ வருமோ தெரியாது. ஆனா அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லிட்டார். அதுல ஒண்ணு, அத்திமரம் துளிக்கிறது ஒரு அடையாளமா சொல்றார். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 9 வசனத்துல 19 வசனம் நினைக்கிறேன். அத்திமரத்தையும் மற்ற மரங்களையும் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அத்திமரத்தையும் மற்ற மரங்களையும் கவனித்து பாருங்கள். அத்திமரம் எதுக்கு, மற்ற மரங்கள் எதுக்கு? அத்திமரம் எப்பவுமே எந்த இடத்துல உதாரணம் சொன்னாலும் அது யூதர்களுக்காகவே சொல்லப்படுகிற உதாரணம். ஆகவே அத்திமரம் துளிர்விடும். சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு திரும்பி வருவாங்க. அந்த காரியங்கள் நடந்துருச்சு. 55 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ராஜ்யம், தனி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது வரைக்கும் இஸ்ரவேல் இல்லை. எல்லா யூதர்களும் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அத்திமரம் துளிர்விடும். அந்த துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் எங்கெங்கிருந்து இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் வந்து இஸ்ரவேலுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணி சேர்ந்துட்டாங்க. இப்போ இன்னும் லட்சக்கணக்கா வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்களாம். மற்ற மரங்களையும் கவனித்து பாருங்கள். மற்ற மரங்கள் என்பது மற்ற ராஜ்யங்கள். அது துளிர்க்க ஆரம்பிக்கும். அது என்ன அடையாளம்? தானியேலுடைய புஸ்தகத்துல கடைசி அடையாளத்தை ஒண்ணு காமிச்சிருக்கிறாங்க. அதுல கலவையான ஒரு பொருள்னால அவருடைய கால்கள் செய்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். தலை ஒரு வெங்கலத்தையும் மற்றதையும் ஒவ்வொன்றா நீங்க தலையிலிருந்து நீங்க பார்த்துட்டே வரீங்க. கீழே கலவையான ஒரு பொருள்னால செய்யப்பட்டதை நீங்க பார்க்கலாம். இது கூட்டணியை பற்றி சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி வராது. தனிப்பட்ட ஒரு ராஜாவினுடைய தலைமையில ஆட்சி இருக்காது. இப்ப எல்லாம் ஏறக்குறைய உலகம் முழுவதும் ராஜா காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. எல்லா நாடும் இப்ப சுதந்திரம் அடைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்எஸ்னு சொல்லிட்டு ரஷ்யா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான், அது உடஞ்சதுக்கு அப்புறமாவதுதான் தெரியுது அந்த ரஷ்யாக்குள்ள எத்தனை விதமான பாஷக்காரர்கள், எத்தனை விதமான கல்ச்சர் உள்ள தேசங்கள் இருந்தது. கசகிஸ்தான் சொல்றான், என்னமோ வாயில நுழையாம எல்லாம் இஞ்சி கொத்தமல்லி திப்பின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு புது புது பேர்ல ராஜ்யங்கள். இத்தனை ராஜ்யத்தையும் முன்னாடி மறைச்சு வச்சு யுஎஸ் பேர்லயே அவன் ஆண்டு கொண்டிருந்தான். உடஞ்சது இப்போ தனித்தனி ராஜ்யங்கள், அவரவர்கள் தங்களுக்கு சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டாங்க. சுதந்திர தேசமாக மாறியது. ஒரே ஒரு ராஜ்யம் மாத்திரம் இன்னும் ராஜாவின் ஆட்சியில் இருக்குது. சின்ன சின்ன குட்டி ராஜாக்கள் எல்லாம் கணக்குல சேர்த்தறது இல்ல. சுல்தான்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் ராஜாக்களா சேர்த்ததே இல்லை. முடியாட்சி என்பது இங்கிலாந்து தேசத்துல மாத்திரம்தான். அதுக்கும் இப்ப ஆபத்து வர இருக்குது. எல்லா செனட் மெம்பர்கள்லாம், இங்க நாம எம்பின்னு சொல்றோமே, அவங்க எல்லாம் செனட் மெம்பர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப என்ன சொல்றாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் ராணிக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ராணி பிள்ளைங்க இஷ்டம் போல ஜீவிக்குதுங்க. எல்லாம் சாட்சி கட்டு போய் எல்லாம் இஷ்டம் போல ஜீவிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம கொடுக்கிற வரி பணத்துலதான் இதுங்கெல்லாம் இவ்வளவு குசல் அடிக்கிறாங்க. என்னத்துக்கு நம்ம இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? ஆகவே ராணியினுடைய ஆளுகை நமக்கு வேண்டாம், நம்மை நாமே ஆண்டு கொள்வோம். ஏறக்குறைய ஒரு சுதந்திர நாடுதான், ஜனநாயகத்தின் அடிப்படையில தான் செய்யுது. ஆனா ராணியினுடைய கையெழுத்து இல்லாம ஒரு ரூலும் பாஸ் ஆக்க முடியாது. இங்க நம்ம நாட்டில் எப்படி ஜனாதிபதி கையெழுத்து போடாம ஒரு சட்டமும் பாஸ் ஆக்க முடியாதோ, அதே மாதிரி ராணி தான் கடைசி அத்தாரிட்டி. அப்போ அந்த முடியாட்சி கீழே இறங்கணும். அது ஒரு அடையாளம். எல்லாம் இறங்கிடுச்சு, இன்னும் இங்கிலாந்துல இறங்கல. ஆனா இறக்கிடுவாங்க.
அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது நிறைய. இப்போ ராஜபக்தி உள்ளவங்க கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் இன்னும் அது கொஞ்சம் நீண்டுகிட்டே இருக்குது. அது இப்ப குறைய ஆரம்பிச்சு புது ஜெனரேஷன்கள் வர தொடங்கும் போதுதான் முடியாட்சி இறங்கும், ராணியினுடைய அந்தஸ்து போயிடும். அதே மாதிரி கூட்டணி ஜனநாயக ஆட்சி வரும். இப்ப நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கங்க, முன்னெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி செலுத்தினாங்க, அப்புறம் பிஜேபி ஆட்சி செலுத்தினாங்க, டிஎம்கே ஆட்சி செலுத்தினாங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஒண்ணு டிஎம்கே போனா அடுத்தது ஏடிஎம்கே, ஏடிஎம்கே போனா டிஎம்கே, முன்ன வெறும் காங்கிரஸ் மாத்திரமே ஆட்சி செய்யுது. அப்புறம் இந்த கட்சிகள் வந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுது, ஒரு கட்சியோட பத்து கட்சி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுது, கூட்டணி ஆட்சி. இதுதான் தானியல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்துல காணப்படுகிற விஷயம், கூட்டணி ஆட்சி. இது வரும்போது உலகத்தினுடைய முடிவு சமீபம் ஆயிடுச்சுன்றது நமக்கு ஒரு அடையாளம். கூட்டணி ஆட்சிகள் உண்டாகும், அது சென்ட்ரல்லையும் அதே மாதிரி தான். முன்ன காங்கிரஸ் மாத்திரமே தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி செஞ்சிச்சு, ஆனா இப்ப முடியலையே. மற்ற கட்சிகளையும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி வச்சுதான் இப்ப ஆட்சியை நடத்த முடியுது. அது பிஜேபி வந்தாலும் அப்படிதான், காங்கிரஸ் வந்தாலும் அப்படிதான். ஆக இது உலகத்தினுடைய முடிவுக்கு முக்கியமான அடையாளம், அந்த கூட்டணி ஆட்சி. இப்ப அது தொடங்கிடுச்சு. அடுத்தது வேதத்துல அத்திமரம் துளிக்கிறதும் மற்ற மரங்களையும் பாருங்கள், கர்த்தர் நம்மள கவனிக்க சொல்றார். இதெல்லாம் கவனிங்க, இதெல்லாம் வந்ததுன்னா உலகத்தினுடைய முடிவு வந்துருது. அடுத்தது கொள்ளை நோய், பயங்கரமான கொள்ளை நோய் வரும். பார்க்கிறோமே ஹெச்ஐவி எய்ட்ஸ் பேஷண்ட், இப்போ ஃபாக்ஸ் எய்ட்ஸ் சொல்லிட்டு ஒன்னு வந்திருக்குது, எய்ட்ஸ் விட கொடுமையானது. அது டிவியில காமிச்சாங்க, ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குது, பேசாம சாகடிச்செல்லாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு தலையில ஒரு இடந்து தலையிலிருந்து கால் வர பாக்கி இல்லாம சித்திரவதப்படுறான். பெரிய பெரிய அம்மா வாத்தா எப்படி இருக்கும், அதை விட பெரு பெரிய கொப்பளங்களாலே பாதிக்கப்பட்டவனாய், நாக்குல கொப்பளம், மூக்குக்குள்ள கொப்பளம். அந்த காட்சி ரொம்ப கன்றாவே இருந்துச்சு. அது புது ஹெச்ஐவி மாதிரி உள்ள ஒரு வியாதியான். இன்னும் அதுக்கு கிருமியை கண்டுபிடிக்க முடியல, கிருமியை கண்டுபிடிச்சாதான் அதை கொல்றதுக்கு கண்டுபிடிக்க முடியும், ஆகவே மருந்து கண்டுபிடிக்க முடியல. இவைகளுக்கு எல்லாம் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இது கொள்ளை நோயினால பாதிக்கப்படுவாங்க. தானியல்ல சொல்றாரு அங்கும் இங்கும் ஓடுவார்கள் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிடும். முன்ன எப்போ இல்லாத அளவுக்கு இப்ப ஜனங்க பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, முன்ன மாதிரி இல்லை. இப்போ முன்னெல்லாம் பண்ண வேலைன்னு தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை கூட தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு பண்ணவெளியில இருந்து பம்பாய் என்ன, மகாராஷ்டிரா என்ன, பீகார் என்ன, ஒரிசா என்ன, எங்கெல்லாம் போய் வேலை செஞ்சு தொழில் செஞ்சு சம்பாதிச்சுட்டு வர்றாங்களே, பிரயாணங்கள் தொடங்கிடுச்சு. அதுக்கு வாகனங்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு, ஓடுவார்கள் இங்கும் அங்கும் ஓடுவார்கள். விமானங்களை குறிச்சு கூட தானியல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்படி இருக்கும், எப்படி சத்தம் போடும், எல்லாம் சொல்லி இருக்குது. இதெல்லாம் வருகையினுடைய முக்கியமான அடையாளங்கள். ஜாதிகளுக்கு ஜாதி சண்டை, இனப்பிரச்சனை, எல்லாமே சொல்லிட்டார். அதை விட முக்கியமான ஒரு காரியம், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்று சொன்னாலே கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவன் அப்படின்னு தான் அவனுக்கு அர்த்தம். ஃபியூச்சரை பத்தி சொல்றதும் உண்டு, ஆனா முக்கியமா கர்த்தரின் வார்த்தையை உரைக்கிறவன். அதனால்தான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசியினிடத்தில் தேடினார்கள்னு வேதத்துல பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசின்னா கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவன், கள்ள தீர்க்கதரிசி. அப்புறம் அற்புதங்கள், கள்ள அற்புதங்கள், பொய்யான அற்புதங்கள், கள்ள தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனத்தை கள்ள தீர்க்கதரிசிக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுத்திருக்குது மூல பாஷையில அப்படின்னாக்கா, தீர்க்க தரிசன வரத்தை தவறான விதத்திலே பயன்படுத்துகிறவன் அப்படின்றதுதான் கள்ள தீர்க்கதரிசி. அதான் மூல பாஷையினுடைய அர்த்தத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. தீர்க்க
தரிசன வரத்தை தவறானபடி உபயோகிக்கிறவன், அவனும் கள்ள தீர்க்கதரிசி. பணத்துக்காக, பெருமைக்காக, தன்னை உயர்த்தி காண்பிக்கிறதுக்காக உயர்த்துகிறவன். இது ஆபத்தான காரியம். இது இப்ப நடந்து கொண்டிருக்குது. தான் தான் தெய்வம், பிரச்சனைனா எனக்கு எழுதுங்க, நானே உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களை விடுவிப்பேன். இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களால அற்புதங்களும் நடக்கும் சொல்லப்பட்டிருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் விளங்கும். அந்திகிறிஸ்தனுடைய காலத்துல அதுக்கு முன்னாடி அவன் ஆட்கள் எல்லாம் அனுப்பி விடுவான். அவங்க எல்லாம் வேலை என்னன்னா அற்புதம் செய்யறது அவங்களுடைய வேலையே. ஏன்னா இந்த காலத்துல ஜனங்களுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய இஷ்டம் இல்லை, அற்புதங்கள் நடக்கணும். ஒப்புரமானு அப்ப உனக்கு சுகம் கிடைக்கும், இல்ல இல்ல எனக்கு சுகம் கிடைக்கட்டும், குடிய நிறுத்துப்பா, உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறும், மக கல்யாணம் நடக்கும், கடன்கள் மாறும், இல்ல இல்ல அங்க போய் ஜெபம் பண்ணலாம், இங்க போய் ஜெபம், ஒரு அற்புதம் நடக்கட்டும், அப்போ என் மக கல்யாணம் நடக்கும், என் கடன் தீரும். எப்படி நடக்கும்? முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனா வசனத்துக்கு கீழ்படியாமலே அற்புதம் கொடுக்கிறதுக்குன்னு பிசாசு என்ன செய்யறான்? தன்னுடைய கூட்டங்களை அனுப்புறான். வெளிப்படுத்தின விசேஷம் 16:14 சொல்லப்பட்டிருக்குது. அற்புதங்களை செய்கின்ற பிசாசின் ஆவிகள் பூமிக்குள் புறப்பட்டு போயின. பிசாசுக்கு நிறைய கேங்கு இருக்கிறாங்க, குழுக்கள் நிறைய இருக்கிறாங்க, தூதகணங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவனும் ஒரு காலத்துல தூதனா இருந்தான். அந்த தூதன் தான் பிசாசு, தள்ளப்பட்ட தூதன். அவனுக்கு நிறைய குரூப்புங்க இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு குரூப், அற்புதம் செய்யறதுக்கு ஒரு குரூப். ஏன் அவனுக்கு இன்னொரு பேரு வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். இயேசு இயேசு ஜெபம் பண்ணி நீ என்னத்தை கண்ட? போ, அற்புதம் அங்க நடக்குது, அங்க போ, இங்கே ஜெபம் பண்ணாலே உன் வியாதி நல்லாயிடும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இல்ல, நீ அங்க போனா உனக்கு அற்புதம் நடக்கும், அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அப்படி ஒண்ணு வேதத்துல இல்ல. அந்த மாதிரி உள்ள காரியத்தை நம்பி ஏமாந்துடக்கூடாது. 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனம் உன் கையில இருக்குதே, அந்த வசனத்துக்கு கீழ்படிஞ்சா சுகம் தானா கிடைச்சிருமே. இதுக்கு நீ அலைய வேண்டாம், அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம், டாக்டர் புஷ்ராஜ் கை வைக்கட்டும், அவசியமே இல்லை. உன்னுடைய ஜெபத்துல என்னமோ தகராறு இருக்குது, அதான் விஷயம். அப்போ நீ கர்த்தருக்குள்ள, உனக்கும் கர்த்தருக்குள்ள இடைவெளி நீ சரிப்படுத்திக்கோ. சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்து, உன் ஜெபத்துக்கு வல்லமை தானா வந்துடும். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையில் என்ன நடக்குதான்? நிறைய அடையாளம் நடக்கும், பொய்யான அற்புதங்கள். அற்புதம் வேற, பொய்யான அற்புதம் வேற. அற்புதம் மாதிரியே மேடையில பார்க்கும் போது நீங்க பார்க்கலாம், ஆனா அடுத்த வாரத்திலேயே அவங்க நடக்க முடியாது, பழைய மாதிரியே தான் தடி வச்சுட்டு நடப்பாங்க. இதுதான் பெரு பொய்யான அற்புதம். ஒரு சகோதரி அப்படிதான், கண்ணனூர்ன்ற இடத்துல, இங்க கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க கண்ணூர் இல்ல, மலபார் சைட்ல கண்ணூர். அவங்கள ஒரு ஊழியக்கார் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, வந்தாங்க. கேன்சர் வியாதி, தொண்டையில் இருக்கிற அந்த கேன்சர் வியாதியை நான் பார்க்கிறேன், கர்த்தர் சுகமாக்கினார். உடனே மேடையில் வந்து சாட்சி சொன்னாங்க. 7-8 கழிந்ததுக்கு பிறகு நானும் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர்களுடைய கான்ஃபரன்ஸுக்காக டாக்டர் முரளிதர் எம்டி அவர்களும் ரெண்டு பேரும் பிரயாணம் பண்ணி போனோம், வெள்ளூர் ஆஸ்பத்திரிக்கு போனோம். மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகும்போது சில வார்டுகளில் போய் ஜெபம் பண்ணதுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு நாங்க போய் கேன்சர் வார்டை தாண்டி போகும்போது அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருடைய ரூமுக்கு முன்னாடி சேர்ல ஒரு சகோதரி உட்கார்ந்துருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, டாக்டர் முரளி அந்த அம்மாவை பார்த்து, சிஸ்டர் என்ன இங்க உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, எனக்கு இத்தனை வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓ, அப்படியா, எப்படி ட்ரீட்மெண்ட்லான்னு? ஆமா, இப்ப 2 கரண்ட் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் இருக்கணும். இன்னைக்கு செக்கப்புக்கு வந்திருக்கிறேன், இன்னும் 11 தடவை நான் வர வேண்டி இருக்குது. அப்ப டாக்டர் கேட்டாரு, ஆமா
உங்க படம் தானே அந்த மேகசின்ல வந்தது, நீங்க தானே அது? ஆமா. நீங்க தானே அந்த மேடையில கேன்சர் சுகமாச்சுன்னு சொன்னீங்க? ஆமா. அப்புறம் எப்படி இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க? அவர் சொன்னாரு கேன்சர் வியாதி இருக்குது, சுகமாயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொன்னாரு. சுகமாச்சுன்னா சுகமா ஆயிருக்கணுமே, நீங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாருங்க, எப்படிப்பட்ட ஏமாற்றுத்தனம் எல்லா இடத்துலயும் இப்ப நான் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி உள்ள பேர்ல வஞ்சிக்கப்படாது இருக்கும்படி உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஆனா இந்த மாதிரி பெருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இப்படி அனுப்புறாராம், ஆண்டவரே தான் இந்த மாதிரி செய்யறாரு. அதே அதிகாரத்துல 10-11 வசனங்களை பாருங்க, அவர்கள் சத்தியத்தை நம்பாதபடியால் அவர்களுக்குள்ளே பொய்யின் ஆவியை கர்த்தர் அனுப்புவார். சத்தியத்தை நம்பாதபடினாலே வசனத்தை திட்டமா எழுதி கொடுத்தோம், வசனத்தின்படி ஜீவிக்க அவங்களுக்கு மனசு இல்லை. அற்புதங்கள் வேணும், அதிசயங்கள் வேணும், இந்த எதிர்பார்ப்பு அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால தேவன் ஃபெட்டபாய் போயிட்டார், சோந்து போயிட்டார். என்ன சொல்லி இந்த ஜனங்க கீழ்படியில, ரைட்? இப்ப என்ன நான் செய்ய போறேன், பொய்யின் ஆவிக்கு நான் கட்டளையிடுவேன். அதாவது பிசாசுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நீ போய் அற்புதங்களை செய். தன்னுடைய நாமத்திலேயே அற்புதம் செய்யற அற்புதம் கொடுக்க, ஏன்னா வேற நாமத்துல செஞ்சா நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் இவங்க எல்லாமே இயேசுவின் நாமத்தை முன்னாடி சொல்லுவாங்க, இயேசுவை பத்தி அருமையான பிரசங்கம் செய்வாங்க. ஆனா வசன அடிப்படையில் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, ரெண்டாவது உம்முடைய இயேசு என்ற நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, மூணாவது இயேசு என்னும் நாமத்திலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. மூணு காரியம், ஒன்னு தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாமத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு இயேசு நாமத்தில் பிசாசுகளை துரத்திருக்கிறாங்க, மூணு இயேசு நாமத்தில் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்லுவாராம், உங்களை நான் அறியேன் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றார், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். இது திட்ட மாதிரி உள்ள வார்த்தையா நினைக்கலாம், இல்ல அர்த்தமுள்ள வார்த்தை. கிரமம் அக்கிரமம், முறையற்ற முறையில நீ ஊழியம் செஞ்சிருக்கிற, வசனத்தின் அடிப்படையில் இல்லாம நீ தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்பாடையும் நீ சொல்லியிருக்கிற, அந்த அடிப்படையில தான் இந்த அற்புதங்கள் நடந்திருக்குது. ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிசாச துரத்தி இருக்கிற, வியாதி சுகமாயிருக்குது, அற்புதங்கள் நிறைய நடந்திருக்குது, ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப யார் செஞ்சிருப்பான் அந்த அற்புதத்தை? அதுதான் அந்த பொய்யின் ஆவி. அது புறப்பட்டு வந்துச்சே அந்த ஆவி, அற்புதங்களை செய்யற ஆவி, அது வந்து ஊழியக்காரன் மேல இறங்கி இயேசுவின் நாமத்திலேயே பிரசங்கத்தையும் பண்ணி இயேசு நாமத்தில அற்புதம் செய்து ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்கா மைல் கணக்கா பிரயாணம் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. எதுக்காக? என்னுடைய குறைவு என்னன்றத இன்னைக்கு சொல்ல மாட்டாரா? இல்ல, என் பேர் கூப்பிட மாட்டாங்களா? என் பேர் கூப்பிட மாட்டாங்களா? என் வியாதியை பத்தி சொல்ல மாட்டாங்களா? இதுதான் எதிர்பார்க்கிறாங்களே தவிர, என் குறை என் ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்ட மாட்டாரா? நான் திருத்தி கொள்ள 100க்கு 100 கர்த்தருடைய வசனத்தின்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய குறைய சுட்டி காட்ட என் தேவன் எனக்கு இறங்க மாட்டாரான்னு கேட்கிறவங்க யாருமே இல்லை. அவங்களுக்கும் ஊழியக்காருக்கும் தெரியும், இதுக்காக தான் அவங்க வந்தாங்கன்னு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை, எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் பாத்தீங்களா? எச்சரிப்போட இருப்போமா? இதெல்லாம் அவருடைய வருகைக்கு கடைசி காலத்துல நடக்க போகிற காரியம். இப்பெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, தொடங்கிடுச்சு, நிறைய தொடங்கிடுச்சு, நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. கடைசி காலத்துல நடக்க போற சம்பவங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் கடைசியில சொல்லி முடிக்கிறார், இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும், ஆனா உலகத்துக்கு முடிவு வராது. இதெல்லாம் நடக்கும் தான், ஆனா உலகத்துக்கு முடிவு வராது. பின்ன எப்பதான் முடிவு வரும்? முடிவுக்கு அடையாளத்தையும் சொல்லிட்டாரு, ஆனா முடிவு வராதுன்னு வேற சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரே ஒரு அடையாளத்தை மாத்திரம் காமிக்கிறார். மத்தேயு 24:14 நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அதன் பின்பு உலகத்துக்கு முடிவு வரும். விசுவாசிகள் இததான் முக்கியமா கவனிக்கணும். வானத்துல நிறைய அதிசயம் நடக்குது, பறக்கும் தட்டெல்லாம் வந்துருச்சு,
ரோபோட் எல்லாம் வந்துருச்சு, குளோனிங் எல்லாம் விஞ்ஞானத்துல பெருகி போயிடுச்சு, எல்லாம் சம்பவிக்கிறதெல்லாம் சந்திருச்சு. வானத்தை குலுக்குவேன் என்று சொன்னார் லூகா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தில். நதிகளை குலுக்கினார், கடல் சமுத்திரத்தை குலுக்கினார், சுனாமி வந்தது, சுழல் காற்று வந்தது, சூறாவளி வந்தது, பூமி அதிர்ச்சிகள் குஜராத்திலேயும் மற்ற இடத்திலையும் வந்தது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனா முடிவு வராது. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் கவனிக்கணும், சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சா? போகலன்னா போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு திருச்சபை செய்யணும். திருச்சபை தான் மிஷினரிகளை அனுப்பணும். 150 வருஷமா இந்த ஆலயத்தை ஒரு மிஷினரி மூலமா கட்டப்பட்ட இந்த ஆலயம், இன்னும் வெள்ளக்காரங்களே வந்து நமக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேணும். இனி இயேசு ருசிச்ச நாம தான் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்துக்கு நாம பொறுப்பெடுக்கணும். அப்ப சிறுச சபை மிஷினரிகளை தாங்குகின்ற சபையாக மாறணும். இந்த பண்ணவெளியிலிருந்தும் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் எத்தனை ஊழியக்காரங்க கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனா இந்த திருச்சபை மூலமா எத்தனை மிஷினரிகள் நம்ம தாங்கி இருக்கிறோம், அந்த கணக்கு ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி பிரேயர் பேண்ட் அப்படின்னு ஒண்ணு எழும்போன் பைபிள்ல எழுதல, ஐஎம் எழும்போன்னு எழுதல, ஐஎம்எஸ் எழும்போன்னு எழுதல பைபிள்ல. மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லாம் எழும்போம் பைபிள்ல ஒரு இடத்துல எவிடன்ஸே கிடையாது. இந்த ஸ்தாபனங்களுக்குள்ள ஆதாரம் பைபிள்ல கிடையவே கிடையாது. ஆனா கர்த்தரிப்பு இவங்க இந்த மிஷினரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன் சபை செய்ய வேண்டியதை செய்யல? அதனாலதான் இப்படிப்பட்ட ஸ்தாபனம் மூலமாய் கர்த்தர் காரியங்களை செய்யறார். ஏன்னா சீக்கிரம் உலகத்தை முடிக்கணுமே, அதுக்காக சொன்னாங்க இவர் அடக்கும், இந்த ஜனங்கள் எல்லாம் ராஜா கொடுக்கிற மரியாதை கொடுக்கறாங்க, இவர்களை அடக்கும்னு சொன்னாங்க. அப்ப இயேசு சொன்னார், இவர்கள் என்னை துதிக்காமல் போனால் கல்லுகளை கொண்டு துதிக்க செய்வேன். செய்ய வேண்டியவங்க செய்யலனா கர்த்தர் மற்றவர்களை எழுப்புகிறார். அப்படிதான் எழுப்பி இருக்குது இப்போ நிறைய மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ். ஒண்ணு நாமாவது இங்கிருந்து பண்ணவள சபையின் சார்பில் இத்தனை மிஷனரி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பணும். இல்ல அனுப்புற மிஷினரி ஸ்தாபனங்கள் மூலியமாக எங்க சபை சார்பில் 4 மிஷினரிக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் அனுப்புறோம் சொல்லி அனுப்பணும். பேங்க் பேலன்ஸ் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை. போன கமிட்டி விட எங்க கமிட்டி இவ்வளவு பேலன்ஸ் செய்து இருக்குன்னு பேலன்ஸ் இருக்கவே கூடாது. இறைக்கின்ற கிணறு தான் ஊறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வருகிற பணம் எல்லாம் கர்த்தருடைய திருப்பணிக்காக செலவு செய்யணும். அதுதான் இன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரசங்கிக்கு புத்தகம் 11 முதல் வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே தெளி, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை பார்ப்பாய். ஏன் தெளிக்கணும்? மீன் சாப்பிடறதுக்கா? இல்ல, ஆகாரம் என்பது கர்த்தருடைய வசனம். நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஆகாரம். கர்த்தருடைய வசனத்தை தண்ணீர் மேலே தெளியுங்கள். தண்ணீர் என்பது ஜனங்கள் ஜாதிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வசனத்துல, நீ காண்கிற அந்த தண்ணீர் ஜாதிகளும் பாஷக்காரர்களுமே. அப்போ இந்த கர்த்தருடைய வசனத்தை இந்த ஜாதிகளுக்கும் பாஷக்காரர்களுக்கும் யார் கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய தசம பாகம், உன்னுடைய காணிக்கை இவைகளை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறன்னு நீ யோசிக்கணும். உன்னுடைய காணிக்கைகளை, உன்னுடைய பணத்தை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கற? எல்லாரும் ஊழியக்காரர் தானே, எங்க கொடுத்தா என்ன? கர்த்தருக்கு அவங்க கணக்கு கொடுத்துறாங்க அப்படி அல்ல. நீதிமொழிகள் புத்தகத்துல சொல்லுது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள், மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. யாருக்கு செய்யலான்றத முதல்ல யோசிங்க. இந்த பணம் நம்ம கொடுக்கறோம், அது உண்மையா செலவு செய்யப்படுதா? எதுக்கு செலவு செய்யப்படுது? காலேஜ் கட்டுறதுக்கும் கல்லூரி கட்டுறதுக்கும் மற்றதுக்குமா? இல்ல, சுவிசேஷ பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மிஷினரி பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பா நம்முடைய பாரத தேசத்துக்கு கதவுகள் அடைக்கப்படுகிற நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. என்ன செய்ய போறோம்? மணவாளன் வரப்போகிறார். ஆயத்தமா?